உங்களுக்கு 40 முதல் 50 வயதாகிவிட்டதா? அப்படியென்றால் இதை அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். உடனே இதனை மனது ஏற்காது, ஆனால் இதுதான் உண்மை. நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை. போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதும் இல்லை. ஆகவே ஒருபோதும் நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டாம். செலவு செய்ய வேண்டியதற்கு செலவு செய்யுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களால் முடிந்த தான தர்மங்களை யோசிக்காமல் செய்யுங்கள். இதற்கும் அதிகமாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்படுவதால் எதையும் நிறுத்த முடியுமா? வருவது வந்தேதான் தீரும். நாம் இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீர்கள். அந்த நிலையில் மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரியப் போவதில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவுக்கு வந்துவிடும். உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும். உங்கள் குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும். அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை. சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி தேடி அலையாதீர்கள். பங்கு சந்தைகள் பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டாம். பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் முக்கியம். பணம் ஆரோக்கியத்தை ஒருபோதும் மீட்டு தராது. 1000 ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றுக்கு 1/2 கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது. அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க 8 இடமே போதும். ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதும் என்று நிம்மதியாக இருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்களை காட்டுங்கள், பார்க்கலாம். ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பணம், புகழ், சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள். யாரும் மாற மாட்டார்கள். யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெட்டுவிடும். நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.